நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். சேவித்தல் என்றால் என்ன, அல்லது நமஸ்கரித்தல் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நாம் எந்த தெய்வத்தின் முன்னாடியும் போய் நாம் மண்டியிடக்கூடாது. என்னை விட்டு விலகச் செய்கிற எதுவும் உனக்கு வேண்டாங்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. விசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி திரிகிறார். உங்களுக்கு அந்த கிரியைகளை செய்து விடுதலையை தர அவர் நல்லவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டமைத்து உங்களை வழி நடத்தி சென்று கொண்டே இருக்கிறார். நாம் நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். வேதத்துக்கு புறம்பானவைகளை நாம் நாடி அதற்கு பின்னே போகும்போது அப்பொழுது தீமை அல்லது சாபம் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய காரியங்கள் உண்டாகிவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் ஏக்கத்தோடு வாஞ்சையோடு காத்திருங்கள். அவர் உங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை தருவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வாரமும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் பிரியமான என் தேவ ஜனங்களை, கர்த்தராகி தேவன் என் இருதயத்தில் போட்டு ஒரு வார்த்தையிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய வார்த்தைகளை அறிகிற அறிவும், தேவன் சொல்லுகிற காரியங்களை உணர்கிற உணர்தலும் நம்மை தேவனுக்கு நேரே வழிநடத்தி செல்ல வேண்டியதாயிருக்கிறது. அதற்கு நேரே உங்கள் இருதயத்தை துருப்புவீங்கன்னா நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும், அவர் சொன்னதை எந்த விதத்தை உங்களை விட்டு அல்லது உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றாமல் செய்து உங்களையும் பாதுகாத்து உங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து எல்லா கிருபையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறது ஆகும், அவர் சொல்லுகிறது நிச்சயமாய் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, அன்றைய வார்த்தையை வஞ்சிக்கப்படாதே என்கிற தலைப்பில் நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். வஞ்சிக்கப்படாதே என்கிற தலைப்பு. இதற்கு ஆதாரமாக உபாகமம் 11:16 வசனம், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையிலே ஒரு காரியம் எழுதியிருக்கிறது. என்னது? உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். நான் முதலாவதாய் சொல்லுகிற காரியம், நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஆமென். எதிலே வஞ்சிக்கப்படும்? அங்கே தெளிவாய் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரித்து விடுகிறது, அல்லது அந்த நமஸ்கரியாமலும் இருக்கணும்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நாம் அதுல எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இருதயம் வஞ்சிக்கப்படுகிறதற்கு நாம் ஒப்பு கொடுக்க கூடாது என்பதை இந்த வேத வார்த்தை காண்பித்து தருகிறது. என் பிரியமானவர்களே, நாம் நினைக்கலாம், ஒருவேளை நீங்கள் சிறு வயது முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் சிறு வயதிலிருந்தே சபைக்கு, ஒரு நல்ல ஒரு சர்ச்சுக்கு, நீங்கள் ஒரு நல்ல உங்களுக்கு பிரியமான ஒரு சபைக்கு நீங்கள் போய்கிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சபையிலே நீங்கள் இருந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நீங்கள் உடையவர்களாயும் இருக்கலாம். ஆனால் காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை விட்டு, தேவனை விட்டு நம்முடைய இருதயம் வேறே ஒன்று மேலே சாயும்போது, அல்லது வேறே ஒரு நபர் மேலே ஒரு வாஞ்சையை அல்லது ஒரு ஈர்ப்பை உண்டாக்கி இருக்கும்போது அது பாவமாய் மாறுகிறது. அதைத்தான் இங்கே வார்த்தை சொல்லுகிறது. அந்நிய தேவர்களை சேவிக்க கூடாது, ரெண்டாவது நமஸ்கரிக்கவும் கூடாது. சேவிக்கவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது. அப்படின்னா என்னங்க? சேவித்தல் என்றால் என்ன, அல்லது நமஸ்கரித்தல் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறது,
serve God. அதாவது serving other gods. மற்ற தெய்வங்களுக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாக அல்லது அதற்கு பணிவிடை செய்கிறவர்களாய் நம் மாறிவிடக்கூடாது. பணிவிடை என்றால் இது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது சொல்லி பார்ப்பீர்களானால், அந்த தெய்வத்தை பணிந்து கொள்வார்கள். சேவித்தல், ஒரு தமிழில் இதை குறித்து கொஞ்சம் கரெக்டாக கவனிக்கணும். அந்த அந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு பெரியவர், குடும்பத்தில் பெரியவர் இருக்கிறார்னா, திருமணமான உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இளையவர்களுக்கு திருமணமான உடனே நீங்கள் போய் அந்த பெரியவர்கிட்ட கொஞ்சம் நமஸ்காரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமஸ்காரம்னா என்னது? இது வந்து இந்த சேவித்தல் என்கிற பதமே எங்கிருந்து வருகிறது என்றால், அந்த நாட்களிலே நம்முடைய வேதத்தை மொழிபெயர்க்கும் போது அவர்கள்தான் அதை மொழிபெயர்த்தார்கள். அதனால் நீங்கள் அவர்கள் பயன்படுத்துகிற அநேக வார்த்தைகள் இதில் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். சமஸ்கிருதம் கலந்த வார்த்தைகள் அதில் சேவித்தல் என்று இருக்கிற சேவித்தல் அது நமஸ்காரம் பண்ணுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரியவர்கள் முன்னாடி போய் விழுந்து அதற்கு முன்னாடி அல்லது அவர்களுக்கு முன்னாடி வணக்கமாய் தங்களை அர்ப்பணித்து ஐயா எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நிற்பார்கள். அல்லேலூயா. இதுதான் இந்த நடைமுறை பழக்க வழக்கம். ஆண்டவர் சொல்றாரு, நாம் எந்த தெய்வத்தின் முன்னாடியும் போய் நாம் மண்டியிடக்கூடாது, நாம் தாழ விழுந்து பணியக்கூடாது. நீங்க இதைத்தான் தானியேலின் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசிப்போமானால், அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பொறுத்தவரை ஒரு காரியம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? நீங்க நிறுத்தியிருக்கிற பொற்சொலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நமஸ்கரிக்கவும் மாட்டோம். நமஸ்கரித்தல்னா கீழே சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து வணங்குதலை குறிக்கும். அப்படி அவர்கள் வைராக்கியம் பாராட்டினதை பார்க்கலாம். ஆண்டவர்களை அவர்களை காத்த அந்த ஒரு நல்ல செய்தியும் அந்த தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இங்கே சொல்லுகிறதே, அந்நிய தேவர்களை சேவித்தல் என்றால் நாம் சாஸ்தாந்தமாய் போய் விழுகிறதையும் குறிக்கும். இன்னொன்று, நம்முடைய மனதளவிலே நம்முடைய தேவனை விட்டு இன்னொன்று மேலே நம்பிக்கை வைக்கும்போது, அது ஒரு கடவுள் என்று சொல்லப்படுகிறதா இருக்கலாம் இந்த உலகத்தில், அல்லது ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது அல்லது ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம், எதுவும் நம்ம செய்யக்கூடாதுங்க. நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு மற்ற மனிதர்களுக்கு, மற்ற தெய்வங்களுக்கு அல்லது மற்ற ஆலோசனைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா, அப்பொழுது நீங்கள் கர்த்தரை வெல்ல அவர்களை நமஸ்கரிக்கிற ஒரு நிலைமைக்கு மாறிடுறீங்க. அவைகளை வணங்குகிற, நான் அப்படிலாம் ஒன்று என்னுடைய கிரியைகளில் செய்யலையே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்கள் இருதயம் அதற்கு நேரே போய்விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் ரொம்ப கவனமாய் நாம் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவைகளை சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். சேவித்தலும் கூடாது, நமஸ்கரித்தலும் கூடாது, கீழே விழுந்து பணிகிறதும் கூடாது. அந்த தெய்வத்துக்கு ஊழியம் செய்யறது, நான் அந்த தெய்வத்துக்கு இது கேட்குது அது கேட்குதுன்னு கொண்டு போய் கொடுக்குறாங்கல்ல, அதுவும் ஊழியம் செய்தலுடைய காரியமாய் வருகிறது. சேவித்தல் அதற்கு அதற்கு தேவையானதை, அது என்ன கேட்குமோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே கடந்து போகிறதை தனது குறிக்கிறது. இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாக இருந்தால், இப்படி நம்முடைய தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, அது என்ன தெரியுமா? நீ நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு என்று சொல்வார்கள். அப்படி வருவார்கள், ஜபம் பண்ணுகிறவர்களாக ஜபம் பண்ணி விட்டு போய்விடுவார்கள். ஆனால் அதே வீட்டார் இதோ இந்த ஒரு மந்திரவாதியினிடத்தில் போனால் சரியாகிவிடுமோ, அல்லது இந்த தெய்வத்திற்கு இந்த காணிக்கையை செலுத்திவிட்டால் சரியாகிவிடுமோ, இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சபைகளில் கூட சில சபைகளில் என்ன செய்கிறாங்க தெரியுமா? உப்பு கொண்டு வைப்பாங்க, அல்லது கேண்டில் அதாவது மெழுகுவர்த்தி கொண்டு வைப்பாங்க, அல்லது கொஞ்சம் பேக்கெட் எண்ணெயை கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி வைப்பாங்க. பைபிளில் இதற்குரிய இடம் இல்லைங்க. வேதத்தில் எண்ணெய் பூசி ஜெபியுங்கள் என்று எழுதியிருக்கிறார். மூப்பர்களை வரவழைப்பார்களாக, அந்த மூப்பரானவன் எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும், அப்பொழுது வியாதியஸ்தர் சுகம் உண்டாகும். தேவனுடைய வல்லமை என்பதற்கும் இதற்கும் இப்படிப்பட்ட சடங்காச்சாரமான நிகழ்வுகளுக்கும் சம்பந்தமில்லை. என் புரியமானவர்களை, அது சபைகளிலே உண்டாக்கப்பட்டிருக்கிற மனுஷீக கற்பனைகள். இது எங்கிருந்து வந்துச்சு? மாற்று சமயத்தை சார்ந்தவர்கள் தங்கள் தெய்வத்துக்கு இதை கொடுத்தா, சில இடத்துல செய்வாங்க, மிளகு வாங்கி வைக்கிறேன்னு சொல்லு. இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, சில இடங்கள் அப்படி இருக்குங்க. அப்படி செய்யக்கூடாது என் பிரியமானவர்களை, இது தேவன் வெறுக்கிற காரியம். அதனால தான் சொல்லுகிறது, உன் இருதயத்தை வஞ்சிக்க ஒப்பு கொடுத்துடாத, உன் இருதயத்தை வஞ்சகமாக திருப்பிறோம்.
என்னை விட்டு விலகச் செய்கிற எதுவும் உனக்கு வேண்டாங்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. என் பிரியமானவர்களே, நீங்க கேட்கலாம், பிரதர் யாராவது ஏதாவது ஒன்று ஒரு ஏதாவது ஒன்று நினைச்சிட்டாங்கன்னா எனக்கு ஏதாவது ஒன்று பாதிப்பு வந்துடுது, ஏதோ ஒரு வன்கண் எனக்கு எதிராக போராடுறதை நான் உணர்றேன், எனக்கு எதிராக ஒரு பொறாமையின் ஆவி கிரியை செய்கிறதை உணர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, தனியாக போய் வீட்டுக்குள்ள ஒரு மெழுகுவர்த்தியை வச்சு ஒரு சின்னதாக என்ன ஜபம் பண்ணுவாங்க தெரியுமா, பரமண்டல ஜபம் அல்லது அந்த விசுவாச பிரமாணத்தின் ஜபங்கள் இவைகளையெல்லாம் சொல்லி அதை ஏற்றி வச்சுட்டு வந்துடுவாங்க. வந்த உடனே அது என்ன ஆயிடுது, உடனே அவங்களுக்கு சரியாக போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும், சரியாயிரும். நான் ஒன்று சொல்கிறேன், பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி திரிகிறான். நீங்கள் நல்ல சபைக்கு போகலாம், நல்லா பைபிள் வாசிக்கலாம், நல்லா தேவனை ஆராதிக்கலாம், நல்லா நீங்கள் தசம்பாக கொடுக்கலாம், நல்லா நீங்கள் காணிக்க செலுத்தலாம், சபையில் உள்ள எல்லா வேலைகளையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சில காரியம், நான் சொல்கிறேன், இந்த கேண்டில் பொருத்தி வைக்கிற பழக்கம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதே, இதை விட்டு நீ வெளியே வர வேண்டாமோ, உன் இருதயம் அதை விட்டு வெளியே வர வேண்டாமோ, என் கர்த்தர் உனக்கு நேரே இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிற நோக்கம் இருக்கிறது என் சகோதரனே சகோதரியே, அவைகளை விட்டு வெளியே வா. அப்போ கேட்கலாம், பிரதர், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் உங்கள் இருதயத்தில் முழு இருதயத்தோட இயேசுவே எனக்கு உதவி செய்யும், அந்த பர்த்தலமே என்கிற குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு என்ன செய்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு கேட்டுக்கிட்டே தான் போனாரு, அவன் திரும்ப அதிகமாக கூப்பிட்டதுனால நின்று அவனை வர சொன்னான். அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்கு அந்த கிரியைகளை செய்து விடுதலையை தர அவர் நல்லவனாயிருக்கிறார். நீங்க சடங்காச்சாரமான நிகழ்வுகளை பின்பற்றாதீங்க, அவைகள் மனுஷீக கற்பனைகள், அவைகள் மனுஷரால் உண்டாக்கப்பட்டவைகள், அதை செய்யாதீங்க. பைபிளில் எங்கேயாவது நீங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு கேண்டில் ஏத்துங்கன்னு சொல்லி எழுதியிருக்குதா, இல்லை. விளக்கு கொளுத்தி மரக்கால மூடாம விளக்கு தண்டின் மேல வைப்பாங்கன்னு சொல்லி இருக்குதுங்க. அப்ப வெளிச்சம் தேவை, அதை பற்றி எழுதி இருக்கிறதே, அந்த விளக்கை எடுத்து மரக்கால வைப்பாங்க, விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க, மரக்கால மூட மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என் பிரியமானவர்களே, கவனியுங்கள், நாம் சடங்காச்சாரமான அநேக முறைமைகளை பின்பற்றி ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு மாதிரி இருக்குதா உடம்புக்கு, ஏதாவது ஒரு மாதிரி செய்யுதா, ஏதாவது ஒரு மாதிரி படப்படம் வருதா, உடனே என்ன பண்ணு, ஒரு மெழுகுவர்த்தியை வீட்டுக்குள்ளே போ, தனியாக போய் மெழுகுவர்த்தியை யாரும் பார்க்காத இடத்துல வச்சுட்டு வந்துரு. அந்த மெழுகுவர்த்தி என்ன பண்ணும், கரெக்டாக ஒரு சொட்டு வடிக்காமல் அது அப்படியே வந்து எரிஞ்சு முடிஞ்சிடும். உடனே ஆமாம், இவ்வளோ கண்ணு பார்த்தியா, எவ்வளவு வன்கண் பார்த்தியா அப்படின்னு சொல்லுகிற அந்த எண்ணங்கள் இருக்கிறது, அல்லது பொறாமை நமக்கு எதிராக இருந்திருக்கிறது தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுகிற எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இவைகள் தேவனுடைய வேதத்தில் எங்கேயுமே இல்லை. நீங்க அதை செய்யாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதே. இவ என்ன செய்யும் தெரியுமா, உங்களுக்கு அந்த நேரத்தில் எல்லாம் சரியாகிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும், தேவனை விட்டு வேற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிறதை தேவன் எதிர்க்கிறார். அதை மறந்துடாதீங்க, தேவனுக்கு அது புரியமே இல்லை. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அந்த வார்த்தையை சுகம் உண்டு. தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் தன்னுடைய கைகளை நீட்டி தொடுகிறவர், தொட்டு விடுதலையை கொடுக்கிறவர். அப்படியும் நடந்ததை பார்க்கலாம். குஷ்டரோகி மேல கை வைக்கிறாரு, உடனே அவனுக்கு சுகம் உண்டாகுது. கண் இல்லாதவன் மேல கை வைக்கிறாரு, கண் உண்டாகுது. அல்லேலூயா. God can touch you. கர்த்தர் உங்களை தொடுவார், அவர் விடுதலையை கொடுப்பார். நீங்க அந்த விசுவாசத்தை சரியாய் மாற்றி அமையுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இறங்கி வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாதிருக்கட்டும். ஆமென். தேவன் தான் அவங்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தாருங்க, தேவன் தான் அவங்களை வெளியில கூட்டிட்டு வருகிறாரு. உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது கர்த்தர், உங்களுக்கு நல்ல பெற்றோரை கொடுத்தது கர்த்தர், உங்களுக்கு நல்ல சகோதரர்களை கொடுத்தது கர்த்தர், உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்தது கர்த்தர், உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டமைத்து உங்களை வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கிறார். அதனால எந்த நேரத்திலையும் அவரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மையப்படுத்தாதிருங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, ஓ இவர் எங்க அப்பா சொன்னார்னா அதுதான் எல்லாம், அப்படி இல்லை. நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் அதை பாருங்கள். என் சகோதரன் சொல்லிட்டான்ல அவ்வளவுதான். சிலரு
ஆண்டவருக்கு விரோதமான ஆலோசனை வரும்போது கூட எங்க அவர்களுக்கு பிரியமா இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அததான் செய்வேன்னு சொல்லுகிற நிலையில ஓடுறவங்க இருக்கிறாங்க. அது அல்ல. வேத வசனத்திற்கும் தேவனுக்கும் பிரியமானபடி நடக்க பழகி கொள்ளுங்கள். எபேசியர் 6:1 சொல்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படைந்திருங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படையணும் அவசியம். ஆனால் எப்படி எழுதியிருக்கிறது தெரியுமா? கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படைந்திரு. கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நீ மற்றவர்களோடு இசைவாய் நடக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு எதிரா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரா, தேவனுடைய பிரகாசத்துக்கு எதிரா, அவருடைய பரிபூர்ணத்துக்கு எதிராக வருகிற எதையும் ஒத்துக்கிடாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆமென். என் தேவ பிள்ளைகளை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை, தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலே உங்கள் இருதயத்தை மேலாய் உயர்த்துங்கள். மேலானவர்களையே நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். மேலான அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு நாட்டம், ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை, ஒரு பரிசுத்த ஏக்கம் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை தர என் ஆண்டவர் சித்தமா இருக்கிறாரு, நான் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லுகிற ஒரு வாஞ்சையோடு நீங்க கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்பட்டால் என்ன ஆகும் என்பதை அதே அதிகாரம் சொல்லி தருகிறது. அதை பார்க்கலாமா? இரண்டாவது காரியம் என்று சொல்ல விரும்புகிறது. உபாகமம் 11:17 வாசிக்கிறேன். இல்லாவிடில், அதாவது நான் நமஸ்கரிக்க கூடாது, அதுல ரொம்ப எச்சரிக்கையாயிரு, ஒருவேளை நீ அதை செய்யலாம். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும், தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். அல்லேலூயா. சத்திய வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை உணர்த்துகிறது. இந்த சத்திய வேதத்தினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பகுதி என்ன தெரியுமா? இரண்டு விதமான காரியங்களை நமக்கு முன்னே வைக்கிறது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் சாபம். நாம் எதை சுதந்திரிக்க போகிறோம் என்பது நம்முடைய முடிவை பொறுத்தது, நம்முடைய நடக்கையை பொறுத்தது. வேதத்தை பொறுத்தவரை எந்த ஆசீர்வாதமும் ஒரு கண்டிஷனல், அதாவது நாம் ஒரு கட்டுக்கோப்பாய் அல்லது அந்த கட்டளையை நிறைவேற்றும் போது மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் அது கண்டிஷனல் பிளஸிங் மட்டுமே. இதை இதற்கு இதுதான் கண்டிஷன், இதை செய்தால்தான் உனக்கு இதை தருவேன் என்று சொல்லுகிறது தான் அந்த கண்டிஷன். அதை செய்தால் மட்டும்தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாதுங்க. அதுதான் வேதத்தினுடைய அடிப்படை சத்தியம். தேவன் வச்சிருக்கிறது ரெண்டு பக்கம். ஆதி ஆகமத்திலேருந்து எடுத்தீங்கனாலே, ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏமாளையும் அங்கே ஆண்டவர் உருவா உண்டாக்கி அங்கே வைத்து எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு எல்லாம் கொடுத்தவர் ஒரு காரியத்தையும் சேர்த்து வச்சார். என்னது? நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியுள்ள மரத்தை வச்சார். என்ன சொன்னாரு? எப்பா எல்லாம் இருக்கு, நீ எல்லாத்தையும் சாப்பிடு, இது ஒன்றை மட்டும் தொட்டுறாது, இதை எடுக்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொன்னார். God expecting us to be self-controlled. நாம் நம்முடைய சுயத்தை கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதனால அந்த ரெண்டு வழியும் ஓப்பனாக வச்சிருக்கிறாருங்க. நாம் நன்மையை தெரிஞ்சு கொண்டா நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும். தீமையான, வேதத்திற்கு தீமை என்கிறவைகள் மட்டும் சொல்றேன். ஆமென். வேதத்திற்கு புறம்பானவைகளை நாம் நாடி அதற்கு பின்னே போகும்போது அப்பொழுது தீமை அல்லது சாபம் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய காரியங்கள் உண்டாகிவிடும். அதைத்தான் அந்த வார்த்தை அங்கே சொல்லி தருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அதுல சொல்றாரு, இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் இருக்கும். இதற்கு முன்னாடி இதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது என்ன வரும் தெரியுமா? அந்த தேசம் ஒரு நல்ல தேசம், வானத்தின் தண்ணீரை குடிக்கிற தேசம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. உபாகமம் 11:11 வாசிக்கிறேன். சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இதைத்தான் சொல்றாரு.
இந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்கு இன்னைக்கு இருக்கிறது போல் ஆழ்துளை குணர்கள்லாம் கிடையாது, அல்லது கிணறு வெட்டுகிற பழக்கமே அதிகப்படியா ஒரு 20 அடி இல்லை 30 அடி இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அவங்க வெட்டியிருந்தாங்க. காலம் போக 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 தான் அது 80 அடி ஆச்சு, 90 அடி ஆச்சு, 1000 இன்னைக்கு 1000, 1500 அடி, சில இடங்கள்ல 2000 அடி வரைக்கும் அவங்க தண்ணீருக்காக ஆழ்துளை கிணறுகளை போடுறத பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கிறது, ஒவ்வொரு பகுதிகள்லையும், சில இடங்கள்ல மலைப்பாங்கான தேசங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள். நாங்கள் இருந்த ஹைதராபாத் பட்டணத்துல நாங்கள் இருக்கையில ஃபர்ஸ்ட் எங்களுக்கு 900 அடி போட்டிருந்தாங்க, பக்கத்துல இருந்த வீட்டில் 1500 அடி போட்டிருந்தாங்க. இப்படி அதிகமாய் தண்ணீரை தேடுகிற காலங்கள். ஆனால் இன்று அன்னைக்கு அங்கே எருசலேம் அல்லது அந்த அவர்கள் கொண்டு போகப்பட்ட அந்த முழு தேசமே அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசம் என்று ஆண்டவர் எந்தெந்த பகுதியெல்லாம் பகுத்து கொடுத்தாரோ அது மொத்தம் என்ன செய்யும் தெரியுமா? வானத்தின் தண்ணீரை குடிக்கும். அப்படின்னா என்ன, மேலே இருந்து தண்ணீர் வந்தால் மட்டும்தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தண்ணீர் இல்லைன்னா வயல்வெளி இருக்காது, அவங்க சாப்பிட வேண்டிய ஆகாரங்கள் இல்லை. ஆகாரங்கள் ஒரு மனுஷன் கர்த்தனை செய்கிறாரு, அப்பமெனும் ஆதரவு கோளை முறித்து போடுகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறான். ஆமென். சங்கீதம் 105:16 வாசிக்கிறேன், அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோளை முற்றிலும் முறித்தார். கவனிங்க, இது என்ன நடக்கும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செழிப்புகளை அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம். தண்ணீர் வந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்புகள் உண்டாகும். இது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. இதை அப்படியே ஆவிக்குரிய ரீதியிலே திருப்பி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் யோவான் 4:7 7:7 சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று, அந்த சமாரிய பெண்ணிடத்திலே கர்த்தர் பேசுகிற சம்பவத்திலையா இருக்கட்டும், அந்த இடத்துல அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஜீவ தண்ணீரை பற்றி பேசினார் என்று எழுதியிருக்கிறது. ஜீவ தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவானவர் மகிமைப்படாததுனால இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லி அந்த கம்பேர் பண்ணி அந்த யோவான் தேவனுடைய மனுஷனாகிய யோவான் அதில் எழுதியிருக்கிறத பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் என்கிற அந்த ஜீவ தண்ணீர் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை வறண்டுவிடும். அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய உறட்சிகள் பார்க்க முடியும். அவன் தேவனோடு இணைந்திருக்கிற நாட்கள் இல்லாமல் போகும். தேவனுக்கு எதிரான காலங்கள் எல்லாம் அதிலே வருகிறதை பார்க்கலாம். அழகாய் ஒரு பாடல் உண்டு, வேதனை நிறைந்த ஒரு வாழ்வை சத்துரு விதைக்கிறான், எப்பொழுது தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வு. ஒரு பாடல் உண்டு, வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளையில் என்கிற பாடல்ல, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த ஒரு வாழ்வை சத்துரு விதைக்கிறான் என்று எழுதியிருக்கிறான். அது எப்ப வருகிறது, நாம் தேவனை விட்டு விலகும் போது. தேவனை விட்டு விலகி வசனங்களை வாசிக்காமல், தேவனோடு ஜெபத்திற்கு நேரத்தை கொடுக்காமல், தேவனை விட்டு நம்ம நகர 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 என்ன நடக்கும் தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியிலே கொழுந்து விட்டு எரிகிறதற்கு நமக்கென்று கொடுக்கப்படுகிற எண்ணெயின் அந்த அஸ்திபாரம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அந்த எண்ணெய் குறைய ஆரம்பிக்கும். இது கர்த்தர் கொடுக்கிறார். அங்கே வானத்திலிருந்து கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணாமல் நிறுத்துவேன் சொல்றாரு இல்லையா. இங்கே சொல்றாரு, நாம் வானத்தின் தண்ணீரை குடிக்கிற தேசத்தை நமக்கு தந்தவர். ஆமென். நாம் வானத்தின் தண்ணீரை குடிக்க வேண்டும். கீழே இருக்கிற தண்ணீர் இந்த உலகத்துக்குரியவைகளுக்குரிய நம்முடைய சரீரத்து பிரகாரமாக இருக்கிற தண்ணீர், ஆனால் வானத்தின் தண்ணீர் தேவன் தருகிற அந்த ஆவியானவர் என்கிற தண்ணீர். அந்த ஆவியானவரை பருகும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவரை, ஆண்டவரே எனக்குள்ளே வாரும், எனக்குள்ளே ஆண்டவரே என்னை நிரப்பும், எனக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும் என்று கேளுங்கள். அங்கே சமாரிய பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லுகிறாள், ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாதபடி நான் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ளட்டும், எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். ஆமென். அதே மாதிரி நாமும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் தாகத்தினாலே துவண்டு விடாதபடி எங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை தாரும் என்று கேளுங்கள். மழை பெய்ய வேண்டும். ஆசீர்வாதத்தின் மழை, முன்மாரியின் மழையும் உண்டு, பின்மாரியின் மழையும் உண்டு. நமக்கு எந்த நேரத்திலும் மழை அவசியம். ஆசீர்வாதமான அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த மழை அவசியம். நீங்கள் வாஞ்சையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே
எனக்கு ஒரு நல்ல மழையை கட்டளையிடுவீராக, நல்ல ஒரு மழையை தருவீராக. என் வாழ்க்கையில ஆண்டவரே இருக்கிற எல்லா விதமான தேவையில்லாதவைகளையும் என்னை விட்டு விலக்கி. வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன, அந்த பூமி வானத்திலிருந்து தண்ணீர் வந்து விடாரா என்று ஏங்கி ஏங்கி வெடிப்பு விட்டு கிடக்கும், வெடிச்சு கிடக்கும். வானம் பார்த்த பூமி, உங்கள் இருதயம் அப்படியா இயங்குகிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நீங்க ஏக்கத்தோடு வாஞ்சையோடு காத்திருங்கள். அவர் உங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை தருவார். ஜீவ தண்ணீரை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறது, மழை பெய்யாமல் அடைத்து விடுவார். ஆமென். தேவனை விட்டு நம்ம விலகும் போது மழை பெய்யாமல் இருக்கும், தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்படின்னா என்ன, அங்கே அவர்களுக்கு கிரைன்ஸ், அதாவது தானியங்கள் இல்லாமல் போய்விட்டது, அல்லது அங்கே அவர்களுக்கு பசுமை நிறைந்த வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அதைத்தான் காட்டுகிறது. என் பிரியமானவர்களே, நாமும் தேவனை விட்டு விலகும் போது, நாமும் தேவனுக்கு எதிராய் மாறும்போது, தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகும் போது, தேவனை விட்டுட்டு வேற ஒரு காரியத்துல, ஒருவேளை வாலிப பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னா, நீ நேசிக்கிற நேசம், உன்னுடைய நேசம், ஓ இந்த பெண் அழகா இருக்கிறாள், அல்லது இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தங்களுடைய கண்களை பறக்க விட்டு அதற்கு நேரே போகும்போது, இது தேவனுக்கு விரோதமான செய்கை, மறக்காதே. அல்லேலூயா. எதற்கு உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த மனுஷனுக்கு அல்லது அந்த மனுஷிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த நிலைக்கு வந்துருது? அப்படி வரும்போது இதுவும் விக்கிரக ஆராதனைக்கு சமமே. அல்லேலூயா. தைரியத்தோடு தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு நேரே சொல்லுகிற காரியத்தை நீங்கள் இருதயத்தை ஆழத்திலிருந்து பிடித்துக் கொள்ளுங்கள். என் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நீ நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், நல்லதுதான். அதே சமயத்தில் என்னை காட்டிலும் நீ அதிகமாய் வேற யாரை நம்புகிறாயா, அல்லது என்னை காட்டிலும் நீ அதிகமாய் வேற யார் மேலேயே அன்பு செலுத்துகிறாயா என்பதையும் கர்த்தர் பார்ப்பார். மறக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்றது, அங்கங்க இந்த பிள்ளைகள் லவ் பண்ணிட்டு அலைகிற பிள்ளைகளுக்கு கண்கள் மறைக்கப்பட்டுரும். உலகமே தனக்கு முன்னாடி அங்கே என்னவோ நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு இது மட்டும்தான் வேணும்னு சொல்கிற அந்த நிலைக்குள்ள அந்த பிள்ளைகள் தள்ளப்படுகிறதை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில அப்படியே பிசாசனுடைய போர்வை அவர்கள் மேலே விழுகிறது, அந்த போர்வை அவர்களை மூடிக்கொள்ளுகிறது. அதனாலே சஞ்சலங்கள், அதனாலே பிரச்சனை, அதனால போராட்டம், அதனால நெருக்கம், இப்படிலாம் வருதுங்க. அதனால ரொம்ப கவனம். கர்த்தரிடத்திலே அன்பு கூறுங்கள், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருங்கள். ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வரணும்னா, உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, கர்த்தரை மட்டும் நம்புங்க, கர்த்தரை மட்டும் பற்றி கொள்ளுங்க. நீங்கள் உங்க இருதயத்தை வஞ்சிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் என் இருதயத்தை வஞ்சிக்கப்படாமல், என் தேவனே நான் இருதயம் வஞ்சிக்கப்பட்டா இப்படி ஒரு சூழ்நிலைங்கிறதையும் பார்த்தேன், நான் அதனால இனிமே அதற்கு நேர போகல, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ சொல்வீங்களா? கண்களை மூடி ஜபிப்போம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நீதியின் அதிபதியே, கேட்ட அந்த சத்திய வசனத்தின்படி கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருந்து, கர்த்தர் மேலே பற்றுதலா இருந்து, கர்த்தருடைய சித்தத்தை செய்யறவனா செய்யறவளா நான் நடக்கணும்னு சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க, நிலப்படுத்துங்க. என்கிட்ட கர்த்தர் பேசினார்னு சொல்றவங்க நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க டெலிவிஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு உங்கள் தேவனுக்குமான ஒரு உறவு, உங்களுக்கு வலதுகையை நீட்டி, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன், நான் இதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், நான் உங்களை மட்டும் நம்ப விரும்புகிறேன், நான் இனி எதையும் பற்றி கவலைப்பட விரும்பலைன்னு சொல்லி அவருக்கு நேரே உங்கள் இருதயத்தை திருப்புவீங்களா? உங்கள் இருதயத்தின் பலகணிகளை ஆண்டவர் நன்மையினால் மூடும்படி உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு நேரே ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனை, கைகளை உயர்த்தின பிள்ளைகளை தொடுங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆண்டவரே சாட்சியான காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கிருபை தர வேண்டும் அப்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.